வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி மொபைலில் பார்க்குறதுக்கு முன்னாடி இதுவரை விவா சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நாங்கள் போகிற புது புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். இப்போது வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, மொபைலில் அதிகமாக ஸ்டோரேஜ் பிடிச்சிருக்கிற ஆப்ஸை எப்படி கம்ப்ரஸ் பண்ணுறதுனும் அதை எப்படி கண்டுபிடிக்கணும்னு பார்க்க போகிறோம். முதல்ல ப்ளே ஸ்டோர் ஓப்பன் பண்ணிக்கோங்க. மேலே சர்ச் பாக்ஸில் நெவர் அன்இன்ஸ்டால் அப்படின்னு அடிங்க. அந்த சாஃப்ட்வேர் ஓப்பன் ஆயிரும். இந்த சாஃப்ட்வேருக்கு பார்த்திங்கன்னா 4.2 ரேட்டிங் கொடுத்துருக்குறாங்க. இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணதுனால ஸ்ட்ரெயிட்டாக ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா 13 ஆப்ஸ் நாட் கம்பர்ஸ்னு வருது. இப்போ நான் கம்பர்ஸ் பண்ணிங்கனாலும் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் கொடுங்க. ஸ்டார்ட் கொடுத்தோன்னே உங்கள் செட்டிங்ஸில் இந்த சாஃப்ட்வேர் அலோவ் பண்ணுறதுக்கான ஒரு இது வரும். அதை ஓப்பன் பண்ணி ஆன் கொடுத்துருங்க. இப்போது உங்கள் ஃபோனில் பேக்ரவுண்ட் ஆப்ஸ் எல்லாமே ஸ்கேன் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன சாஃப்ட்வேர் கம்ப்ரஸ் பண்ணணும்னு கேட்கும். அது உங்களுக்கு பிடிச்சதை, உங்களுக்கு தேவையில்லை ஆனால் இந்த சிஸ்டத்தில் ஓவர் இடம் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற நம்ம சாஃப்ட்வேர்ஸை நீங்கள் கிளிக் பண்ணி கம்ப்ரஸ் கொடுக்கலாம். இப்போது கம்ப்ரஸ் செலக்டட் ஆப்ஸ்ன்னு கொடுத்துனா அந்த சாஃப்ட்வேர் மட்டும் கம்ப்ரஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்ரஸ் ஆனால் ஃபினிஷ்னு வந்துடும். ஃபினிஷ்டு வந்தோடனே கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னென்ன ஆப்ஸ் கம்ப்ரஸ் இருக்குதுன்னு காமிச்சிடும். இப்போ இந்த சாஃப்ட்வேர் நீங்கள் ஓப்பன் பண்ணுறதா இருந்தால் திரும்பியும் ஒரு டைம் அன்கம்ப்ரஸ்டு பண்ணி தான் ஓப்பன் பண்ண முடியும். இந்த சாஃப்ட்வேரில் இது ஒரு மைனஸ்னு சொல்லலாம். ஆனால் அந்த சாஃப்ட்வேர் பார்த்திங்கன்னா நிறையா இடத்த ஃப்ரீ பண்ணும். உங்களுக்கு தேவையில்லாமல் அதிகமாக கெப்பாசிட்டி பிடிச்சிருக்கிற ஆப்ஸை இது மூலிமா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். நான் அதை யூஸ் பண்ண மாட்டேன், எப்போயும் தான் யூஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற சாஃப்ட்வேர்லாம் இந்த சாஃப்ட்வேர் மூலிமா கம்ப்ரஸ் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படும் போது அதை அன்கம்ப்ரஸ் பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சாஃப்ட்வேர் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் விவா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நாங்கள் போகிற புது புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்துடும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.